என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. ரீசெண்டாக சமையல் போச்சு, எங்கேயா சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லி என் கம்பிட்ட கேட்டிருந்தாங்க. அவன் தான் சொன்னான், இந்த கடையில் போய் சாப்பிட்றா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னா. சரி நீனும் வாடான்ட்டு அவனை அழைச்சிட்டு அப்படியே போனாங்க. போய் பார்க்கும்போது தான் தோணுச்சு, இவங்க எல்லா டிஷ்ஷுமே இருக்கு, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, ஆனால் ரெண்டு சிக்கன் நூடுல்ஸ் போட்டிருக்கேன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் நான் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு அப்படின்னா, சரிப்பா எடுத்துக்கோ அதனால என்ன அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க வேற மாதிரினா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட ஆரம்பிச்சிட்டுங்க. சரி அதெல்லாம் நம்ம வச்சுட்டு செட் ஆகாதுப்பா, நமக்கு தேவை சிக்கன் நூடுல்ஸ் தான், அதை சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சரி சாப்பிடலாமுன்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸை கொஞ்சமாக அடிச்சுட்டு அது மேலே மழை சாரல் மாதிரி சாஸ் அப்படி மேலே அக்க பரபரன்னு தூவி விட்டு சாப்பிடலாமன்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்காக. அடிச்சிக்கவே முடியாதுங்க, வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஏய் இந்த கடையை சஜஷன் பண்ணது நல்லது தான்டா, இல்லைனா நீ செத்து இருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கலந்து வந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியே கனெக்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல்